குக்கு வித் கோமாளி என்ற நிகழ்ச்சி மூலம் பிரபலமாகி தற்போது சினிமாவில் ஹீரோயினாக வளர்ந்து இருப்பவர் நடிகை பவித்ரா லட்சுமி. இவர் தமிழில் காமெடி நடிகர் சதீஷ் நடிப்பில் வெளியான நாய்சேகர் திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்திருந்தார். அதன் பிறகு மலையாளத்தில் உல்லாசம் என்ற திரைப்படத்தில் நடித்திருந்தார். கோமாளி நிகழ்ச்சிக்கு பிறகுதான் இவர் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார். ஆனால் அதற்கு முன்பு திருவிழாக்களில் நடைபெறும் நடன நிகழ்ச்சிகளில் குரூப் டான்சராக பணியாற்றி வந்தவர். பலரும் இவருடைய ஆரம்ப காலத்தை பார்த்து வியப்பதுண்டு. இன்னும் சிலர் காசுக்காக இப்படி கூட நடனமாடி இருக்கிறாரா என்று கலாய்ப்பவர்களும் உண்டு. இது குறித்து சமீபத்தில் பேட்டி ஒன்றில் மனம் திறந்திருக்கிறார் நடிகை பவித்ரா லட்சுமி. நான் திருவிழா நிகழ்ச்சிகளில் நடனமாட செல்வேன். அப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் வெறும் 500 ரூபாய் தான். சிலர் பணம் கொடுத்தால் எங்க வேணாலும் ஆடுவியா, என்ன வேணாலும் பண்ணுவியா என்று கேட்கிறார்கள். அது தவறு. நான் அந்த 500 ரூபாய்க்காக நிகழ்ச்சிகளில் நடனம் ஆட செல்லவில்லை. மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசைதான். அது 100 பேர் ஆகட்டும், 1000 பேர் ஆகட்டும், 1000000 பேர் ஆகட்டும், மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். தொலைக்காட்சிகளில் நாம் தோன்றும் போது லட்சக்கணக்கான மக்கள் நம்மை பார்ப்பார்கள். ஆனால் இப்படியான மேடை நிகழ்ச்சிகளில் நடனம் ஆடும் போது 100,000,000 மக்கள் பார்ப்பார்கள். இங்கே எண்ணிக்கை விஷயம் கிடையாது. மக்கள் மத்தியில் எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், நம்மை மக்கள் ரசிக்கிறார்கள் என்ற தன்னம்பிக்கை வர வேண்டும், என்னுடைய மேடை குறித்த பயம் போக வேண்டும் என பல காரணங்களுக்காகத்தான் மேடை நடன நிகழ்ச்சிகளில் நடனம் ஆடினேன் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார் நடிகை பவித்ரா லட்சுமி.